Hi cuties, good morning to all, happy morning. Okay, this is KG2 math video, math subject video. So, what is the subject revision? Addition. Addition is the last time we have seen. Addition is a very important topic. So, this again and again, we will see it easier. So, what is the addition topic? Revision. So addition க்கு நம்ம plus symbol தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு மேம் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இதெல்லாம் தெரியுற plus symbol தான் நம்ம addition க்கு யூஸ் பண்ணுவோம். இதுதான் இன்டிகேட்டிங் சிம்பல். addition க்கு plus symbol. So addition னா என்னன்னா addition means putting together some pictures or images or இல்லனா some numbers or சேர்த்து add பண்றது தான் addition. add பண்றது தான் addition. more one more. So first type enna picture addition nama paakaporum picture addition pictures use panni eppadi add pannanum abdingiradha nama ipo paakaporum for example idhila pathina flowers irukku so first how many flower irukku only one flower so adukku one potachi next side la plus potittu next enna how many flowers irukku count pannunga 1 2 3 4 So, this is 4 flowers, 4 potachi. Then, totally add. This is full way add. First, add all flowers. 1, 2, 3, 4, 5. So, totally, how many flowers here? 5 flowers. So, this is how we add. This is another one example. First, one duck. Duck is here. So, this is the first one. First, what do we do? Na circle panni kaatirukken paarenga adula how many ducks irukengiradha count panna porom let's start 1 2 3 4 5 6 7 so circle potradhula 7 ducks irukudhu so next side plus ku apuram how many ducks irukengiradha count panna porom next circle panni kaatirukken paarenga adula duck count pannunga only one duck so 7 plus 1 how many ducks 7 7 after 8 7 after 8 so totally 8 ducks irukudhu so adhu dhaan addition another one example paarenga bowls spoon oda irukudhu so idha count panna start pannalam 1 2 3 so idhula 3 bowls irukudhu so idhula 3 potachi next paarenga இப்போ நெக்ஸ்ட் சைடு கவுண்ட் பண்ணலாம் 1 2 3 4 சோ இந்த சைடு 4 இருக்கு சோ 3 plus 4 ஆன்சர் இஸ் 3 plus 4 ஆன்சர் இஸ் 7 சோ இதே மாதிரி தான் மத்த சம் எல்லாமே பண்ண இந்த மாடல்ல அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி பிக்சர்ஸ் டிரா பண்ண சொல்லி நீங்க ட்ரெயின் அப் பண்ணுங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் கவுண்ட் பண்ணி ட்ரெயின் ஆகணும் அடிக்கடி நம்ம இது அடிக்கடி இது பிக்சர்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் சரியா பிக்சர் அடிஷன் இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நம்பர் லைன் அடிஷன் நம்ம பார்க்கலாம் பிக்சர் அடிஷன் ஓவர் ஸோ பிக்சர்ஸை கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிட்டோம் தென் நம்பர் லைன் அடிஷன் நம்பர் லைன் அடிஷன் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடிஷன் தான் நம்பர் லைன் அடிஷனில் இந்த மாதிரி நம்பர் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 4 ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் நம்பர் 4 ஸோ என்ன பண்ணணும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளஸ் 5 செகண்ட் நம்பர் என்ன நம்பர் 5 ஸோ ஹவு மெனி டைம்ஸ் ஜம்ப் பண்ணணும் 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணணும் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணால் வர ஆன்சர் தான் அடிஷனலுக்கு வர ஆன்சர் ஸோ இதில் பாருங்கள் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜம்ப் பண்ணி 1 2 3 4 5 ஃபைவ் டைம்ஸ் ஜம்ப் பண்ணதும் என்ன ஆன்சர் வருது ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுமா 9 ஸோ ஆன்சர் இஸ் 9 4 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 9 இந்த மாதிரி நம்பர் லைன் அடிஷனில் ஜம்ப் பண்ண ஜம்ப் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர்
வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்பர் ஒன், ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் நம்பர் ஆல்சோ ஒன், ஸோ ஒன் டைம் ஜம்ப் பண்ணால் போதும். பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன், ஸோ ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் டைம் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் ஒன் டைம் மட்டும்தானே ஜம்ப் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் டூ. வாட் இஸ் ஆன்சர்? டூ. ஸோ ஒன் டைம் ஜம்ப் பண்ணதும் நமக்கு ஆன்சர் வந்து டூ கிடைக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ. நெக்ஸ்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் எக்ஸாமுக்கும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் மேம் அகைன் அகைன் கொடுக்குறேன் நான். இதில் சம் பாருங்கள், த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர்? த்ரீ. ஸோ த்ரீலேருந்து ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹவு மெனி டைம்ஸ் ஜம்ப் பண்ணணும்? செகண்ட் நம்பர் என்னம்மா? சிக்ஸ். ஸோ சிக்ஸ் டைம்ஸ் ஜம்ப் பண்ண போகிறோம். சரியா, பண்ணலாமா? லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ. ஸோ த்ரீலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ சிக்ஸ் டைம்ஸ் ஜம்ப் பண்ணிட்டோம். சிக்ஸ் டைம்ஸ் ஜம்ப் பண்ணதும் நமக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபைனலி ஆன்சர் நைன். ஸோ நைன் என்ன பண்ணிடணும்? சர்க்கிள் பண்ணிவிட்டு கீழே த்ரீ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு அதில் நைன். நைன் இஸ் த ஆன்சர். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். ரொம்ப கவனமாக அதில் ஸ்கிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹரிசாண்டல் அடிஷன் பார்க்கலாம். நம்பர் லைன் அடிஷன் ஓவர் ஹரிசாண்டல் அடிஷன். ஹரிசாண்டல் மீன்ஸ் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் சம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போட்டிருக்கிற மாதிரி த்ரீ ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் ஸ்லீப்பிங் லைன் இருக்குலாமா, அந்த டைப்பில் ஸ்லீப்பிங் லைனில் அடிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் சம். ஸோ மேம் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொன்னால் தான் சம் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்பரை மைண்டில் வச்சுக்கிடணும். ஸோ கீப் சிக்ஸ் இன் த மைண்ட், டேக் ஒன் ஃபிங்கர். செகண்ட் நம்பர் ஒன் தானே இருக்குது, அதை ஃபிங்கர்ஸில் எடுக்கணும். டேக் ஒன் ஃபிங்கர் சிக்ஸ் ஆஃப்டர். சிக்ஸ் ஆஃப்டர் என்னம்மா வரும்? செவன். சிக்ஸ் ஆஃப்டர் செவன். ஸோ த ஆன்சர் இஸ் செவன். சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு செவன். ஸோ பாக்ஸில் செவன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் அடிஷன் பார்க்கலாம். நம்பர் லைன் அடிஷன் ஓவர் ஹரிசாண்டல் அடிஷன் ஓவர் வெர்டிக்கல் அடிஷன். வெர்டிக்கல்னால் வெர்டிக்கலாக லைன் இருக்கும், அந்த டைப்பில் சம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், இதுதான் சம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிடணும்? ஹரிசாண்டல் அடிஷன் மாதிரியே தான் இதுவும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. கீப் ஃபைவ் இன் த மைண்ட். செகண்ட் நம்பர் என்னது? டேக் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஃபைவ் ஆஃப்டர். ஃபைவ்க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணுங்கள், சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஜீரோ டென். ஸோ ஃபைனலி த ஆன்சர் இஸ் ஒன் ஜீரோ டென். ஆன்சர் இஸ் ஒன் ஜீரோ டென். ஸோ அந்த பாக்ஸில் ஒன் ஜீரோ டென்னு ரைட் பண்ணிடணும். இப்படி தான் வெர்டிக்கல் அடிஷன், அதே மாதிரி தான். இந்த மாதிரி நம்பர் லைன் அடிஷன், ஹரிசாண்டல் அடிஷன், வெர்டிக்கல் அடிஷன், இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் அடிஷனையும் அம்மாட்ட சொல்லி அகைன் அண்ட் அகைன் நோட்டில் ரஃப்பாக போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அடுத்தடுத்து போட்டு இப்போ டெய்லி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ட்ரெயின் அப் ஆகிடுவீங்க ஈஸியாக. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இங்கே வந்து எக்ஸாமுக்கு டைம் டேபிள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேர்ம் டூ எக்ஸாமுக்கு உண்டான டைம் டேபிள் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வரப்போகுது, இப்போ இருந்தே நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வர்றது தான். ஸோ அதனால் நீங்கள் இதையே நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? ஸோ இப்போ வர்றது எல்லாமே எக்ஸாமுக்கு உண்டான போர்ஷன்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ கிடைக்கிற டைமில் கொடுக்குற ரிட்டன் ஒர்க் மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்னென்ன பின்னாடி எல்லாம் சொல்லி ரிவிஷன் பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு
ரிவ்யூ பீரியடில் ஃபஸ்ட்டு டூ ஒர்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேத் ரைட் பண்ண போகிறோம். மேத்தில் செக்குடு நோட் புக், மேத் நோட் புக்கில் செக்குடு நோட் புக் ரொம்ப நாள் ஆச்சுலமா, ஸோ அதில் தான் இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ரைட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துகிட்டு செக்குடு நோட் புக்கில் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 to 100 தான் நம்பர்ஸ் ரைட் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட மேத் நோட் புக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ரைட் நம்பர்ஸ் 1 to 50 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும், இது அகெயின் ரிவிஷனுக்காக தான். ஸோ ரைட் நம்பர்ஸ் 1 to 50, டேட் போட்டுக்கோங்க. ஸோ 1 to 50 வரைக்கும் இந்த பேஜில் மேத் நோட் புக் செக்குடு நோட் புக் அதில் ரைட் பண்ணிடுங்க. கொடுக்குற ரிட்டர்ன் ஒர்க் மட்டும் பண்ணால் பத்தாது, அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட இங்கிலீஷ் நோட் புக் எடுத்துக்கோங்க. 4-line நோட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் 4-line நோட் புக்கில் ரைட் பண்ண போகிறோம். ஸோ செக்குடு நோட் புக் முடிச்சுட்டு இங்கே 4-line நோட் புக் வாங்க. ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க, அதில் டேட் ரைட் பண்ணிக்கோங்க. நாம் நம்பர் நேம்ஸ் அப் டு 2020 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நம்பர் நேம்ஸ் ஃபுல்லாகவே ரைட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக 1111 to 2020 இந்த மாதிரி ரைட் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைனா கிட்ஸ் அவங்களே பின்னாடி பார்த்து அவங்கள ரைட் பண்ண சொல்லுங்கள். ஸோ 1111 to 2020 ரைட் பண்ணுங்கள். எப்படி ரைட் பண்ணணும்? சே அண்டு ரைட், சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணணும், அப்போ தான் மெமரி ஆகும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா. 1111 to 2020